ஒவ்வொரு ஆட்சியிலும் மக்களின் வளர்ச்சி திட்டங்களுக்காக கடன் வாங்கப்படுவது இயல்புதான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் கொங்கணாபுரத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், மக்களின் நலன் கருதி பெட்ரோல் டீசல் விலை, கொள்முதல் விலை பல மடங்கு உயர்ந்த போதிலும் மக்களின் நலன் கருதி மின்கட்டணம், பேருந்து கட்டணம் ஆகியவற்றை உயர்த்தாததால் அரசின் கடன் உயர்ந்துள்ளதாக கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்காக கடன் வாங்க வேண்டியுள்ளதாகவும் இதை எந்த அரசு வந்தாலும் தவிர்க்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். நீட் தேர்வு பாதிப்பு குறித்து அறிய அமைக்கப்பட்ட ஆணையத்தின் அறிக்கை கிடைத்த பிறகும் இதுவரை அது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். அஇஅதிமுகவின் புதிய அவைத் தலைவர் குறித்து கட்சித் தலைமை முடிவு செய்யும் என்றும் அவர் கூறினார்.